நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் டாப் 10 ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் ஒர்க்கிங்கில் இருக்குது, எதில் எல்லாம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஸோ எதில் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த அப்ளிகேஷன் கரண்டில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எதில் எல்லாம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எந்த டேப் ஒர்க்கிங்கில் இருக்குது, எதில் எல்லாம் பேமெண்ட் வருது, எதெல்லாம் செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன், இதெல்லாம் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுற அப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக நம்ம ஏன் பண்ணுறது அப்படிங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்து பிரித்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்லேருந்து பார்த்துருவோம். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் என்னால் அப்படின்னு பார்த்துட்டு அதோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றின வீடியோஸ் டீட்டெயிலாக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க இந்த அப்ளிகேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நம்ம சேனலில் போடுற அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்றதை வந்து போடுவோம். ஷார்ட் டைம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து போட மாட்டோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டேல வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்றைக்கி ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பேமெண்ட் வந்துடும், 24 hours வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் 4 அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி நேமில் தான் வந்து பேமெண்ட் வரும். ஏன்னா நான் இந்த 6 அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி ஆப். ஓகேவா? ஸோ இந்த எம் கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பஸ் பேர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 48 hours வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸோட ப்ரூஃப் எல்லாமே வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி, அதாவது செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸோட கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி கொடுப்பாங்க. செல்ஃப் ஏர்னிங்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ரெஃபர் பண்ணால் 1 rupee வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 11 levels வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 11 levels வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குளோபல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்படிங்கிறது நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோஸ்டோ அப்படிங்கிற அப்ளிகேஷனோட ப்ரூஃப் தான். ஓகே, 10 rupees அவங்க வந்து மினிமம் ரீடமாக வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 rupees மினிமம் ரீடம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியொரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து குளோபல் லேப் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ சேம் அதே கம்பெனி ஆப் தான். ஸோ இதுவும் செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கரெக்டாக தெரியல. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ 35 rupees மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு டிகேமர் அப்ளிகேஷன் தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் வீடியோ பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கிட்ட இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து இப்போ வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன் கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அமௌண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 rupees 10 rupees கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 applications மிஸ் ஆயிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூபி கோல்டு, ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்சோ கோல்டு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த 2 applications வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனி ஆப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆகும். ஸோ ரீசார்ஜ் ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் போட்டிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் பார்க்குறதுங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக் கேஷ் ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் 5 rupees வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெஃபரலுக்கு. ஸோ அதே மாதிரி தான் குறைக ஆகும். ஸோ கலோ ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இப்போ ஸோ டாப்பில் போயிட்டு இருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கலோ ஆப் தான். ஸோ சூப்பராக வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிருங்க, கலோ ஆப். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேம்ஸ் விளையாண்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ்தன் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப வருஷமாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ரோஸ்தன் அப்ளிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ரோஸ்தன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூபர் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ நேற்று தான் நான் வந்து வீடியோ போட்டேன் கூபர் அப்படின்ற அப்ளிகேஷனோட வீடியோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் 100 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணேன், இன்ஸ்டன்ட்டாக ரீசார்ஜும் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஒரு 10 rupees ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன், இன்றைக்கி நான் ரீசார்ஜ் பண்ண ப்ரூஃப். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜூலை 22 மதியானம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக ரீசார்ஜ் ஆயிடுச்சு, ஒரு இன்ஸ்டன்ட்டாகவே வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, நான் 100 rupees நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி ஆப் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தனி ஆப் ப்ரூஃப் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி டெலிகிராம் சேனல் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிக் கேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குறை கப்புறம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த நீங்கள் செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது கேம் ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னால இந்த 2 applications கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கும். ஸோ இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கலோ ஆப்பும். ஓகேவா? ஸோ கலோ ஆப்போட ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கலோ ஆப்போட ப்ரூஃப். ஸோ ஃபன் லைக் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா எனக்கு வந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகுது, ஒரு 4-5 நாள் ஆகுது ஒரு பேமெண்ட் வந்து அங்கே பே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவா இருந்தால் ஸோ இந்த கலோவும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ஸ் வந்து பார்த்துலாம், ஓகேவா? ஸோ வெப்சைட்ஸில் நம்ம டாப்பில் இருக்க வெப்சைட்ஸ் 4 அண்ணம். ஸோ டேப்டாப் ஒரு வெப்சைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரிக்மேனியா, பேபாக்ஸு, கேம்ஸாப், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெஃபர் இன்கம் இருக்குது. ஸோ ரெஃபர் ட்ரிக்கும் இருக்குது. ஸோ 4க்குமே ஒரே ட்ரிக்கு தான். ஸோ 4 ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா இன்காக்னேட்டோ மோடு, க்ரோமில் போய் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ ரெஃபர்ஸ் வேணால் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 4க்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிக்கு தான். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு தெரியும். அதே மாதிரி 4 அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க, அதாவது 4 வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா தான் வந்து கொடுப்பாங்க, ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் மினிமம் ரேட்டும் 10 ரூபா தான், ஓகேவா? ஸோ க்ரிக்மெனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 6 ரூபா இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்குது. ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 6 ரூபா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ரூபா. ஸோ பேபாக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெஃபரலுக்கு. ஸோ ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேபாக்ஸ் ஏன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி க்ரிக்மெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணுறது, பேபாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போட் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி டேப்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் விளாண்டு ஏன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 5 காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த காயின்ஸை நீங்கள் பெட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஏன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஏர்னிங் அப்ளிகேஷனே யூஸ் பண்ணுறதுல டேப்டாப் அப்ளிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு, அதாவது அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணி. ஸோ அந்த ரெஃபர் காயின்ஸை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதாவது நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது, அகைன் அகைன் அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேப்டாப்பில். ஸோ இந்த டேப்டாப்பும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிருங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஸோ எல்லா ஆப்பில் வந்து பேமெண்ட்டே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே வந்து பேமெண்ட்டே வரல. ஸோ இந்த ஆப் வந்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம், மேபி பேமெண்ட் வந்தாலும் வரலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு எனக்கு பேமெண்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மற்ற நான் இதில் சொல்லாத அப்ளிகேஷன் வந்து ஸோ யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபா ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். போய் கிடையாது, டேப்டாப்பில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்டு. ஸோ கேம் மட்டும்தான் ப்ளே பண்ணி அதில் வின் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 5000 ரூபா எனக்கு ஒரு மாதத்தில் வந்து 5000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஃப்ரீ டைமில் ஒரு 1 ஹவர் கூட அவர் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும், 5000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணால் மினிமம் 7000 ரூபா ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீலக் அப்படின்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ வீலக்கோட ப்ரூஃப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸோட ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன், ஓகேவா? ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த வீலக் அப்ளிகேஷன் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீலக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல, அதனால தான் நான் இந்த அப்ளிகேஷன் பற்றி வீடியோவே பண்ணல. இப்போ வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக அப்டேட் வேறு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா அப்படின்னு சொல்லி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயம் எனக்கு தெரியல, ஸோ அதனால் நான் வீடியோ பண்ணல. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு இப்போ 5 ரூபா கொடுத்துருக்காங்க, மினிமம் ரேடம் 10 ரூபா தான், ஓகேவா? ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வீலக் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேமெண்ட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா ஒரே நாளில் வந்து பேமெண்ட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம், அதாவது வெப்சைட்ஸோட ப்ரூஃப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீலக்கோட ப்ரூஃபும் நம்ம வந்து பார்த்தலாம், அதே மாதிரி எலோ ஆப்போட ப்ரூஃபும் நம்ம வந்து பார்த்தலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பேபாக்ஸோட வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரிக்மெனியாலேருந்து தான் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே கம்பெனினால எனக்கு வந்து பேபாக்ஸ் அப்படிங்கிற மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ப்ரூஃப் தான், ஓகேவா? ஸோ 21ஆம் தேதி நேற்று வந்து ப்ரூஃப் தான். ஸோ நேற்று எனக்கு வார்னிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரூஃப் காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பேபாக்ஸில். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஸோ ரொம்ப வருஷமாக இந்த பேபாக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் ஆப் அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 12 ரூபா நான் வந்து இன்ஸ்டன்டாக பேமெண்ட் எடுத்தேன். ஸோ மினிமம் ரேடம் 10 ரூபா தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து 2 ரூபா தான் மினிமம் ரேடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 ரூபாய் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணால் 2 ரூபா. அதேமாதிரி கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் விளாண்டு நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் இந்த பேபாக்ஸ் அப்ளிகேஷனில். அடுத்து எல்லா ஆப்போட ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இதுதான் எலோ ஆப்போட ப்ரூஃப். ஸோ எனக்கு July 13th வந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 5 நான் வந்து கொடுத்தேன், எனக்கு 13ஆம் தேதி தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 14ஆம் தேதி கொடுத்தேன். ஸோ 7 நாள் ஆச்சு அப்படின்னா 21, நேற்று எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கணும். ஸோ இன்றைக்கி எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து பேமெண்ட் வரல, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து யாருமே அந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக பேமெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து லைவ் வரேன். ஸோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவும் நான் வந்து பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் புது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாட்டியும் எந்தெந்த அப்ளிகேஷன் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீலக்கோட ப்ரூஃப் வந்து இப்போ பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீலக்கோட ப்ரூஃப். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரில் வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபா நான் வந்து எடுத்திருந்தேன். ஜூலை 17 வந்து எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ புதுசாக ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 10 ரூபா ஃபஸ்ட் வந்துருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தது எனக்கு வந்து 8 ரூபா தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ட்ரஸ்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ 2 ரூபா வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பேமெண்ட் வந்து எனக்கு கொடுத்த அன்றைக்கே வந்துச்சு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்துட்டுருக்கு. அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, பேமெண்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் பேமெண்ட் நான் ஒரு செல்ஃப் ஐனிங் அப்ளிகேஷன் தான் இது. ஸோ நான் ஏர்ன் பண்ணி ஃபுல்லாக பேமெண்ட் எடுத்துட்டு இன்றைக்கும் பேமெண்ட் வந்துட்டோம்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.